கிவி பழத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்லை எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க? ஆனால் கிவி பழத்தை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ்குமார். நான் ஃபுட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோலாம் போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நான் படித்ததுலேயே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னல்னே சொல்லலாம். அந்த ஜேர்னலில் என்ன போட்டிருக்குன்னா, கிவி பழம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் அதிகமாகுதுன்ட்டு அந்த ஜேர்னலில் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிவி பழத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். கிவி பழத்தோட ஆர்ஜினே எங்க பாத்தீங்கன்னா சைனா தான். அங்க இருந்து தான் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் அது டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வரையும் அந்த கிவி பழம் இருக்கு. அந்த கிவி பழம் ஈஸியாவே நமக்கு கிடைக்குது. இந்த கிவி பழத்துல ஃபைபர் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. கிவி பழத்துல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், தினேஷ் ஏன் அலர்ஜியை காஸ் பண்ணுது? பிரான்ஸ்ல நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடிஸ்ல 9% குழந்தைங்க சாப்பிடுற ஃபுட் அலர்ஜியில கிவி பழம் இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிரைமரி சிம்டம்ஸா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. இதை பார்த்து நிறைய ஃபர்தரா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டடியில என்ன தெரியுதுன்னா, 13 அலர்ஜன்ஸ் வந்து அந்த கிவி பழத்துல பிரசண்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 13 அலர்ஜன்ஸ்ல முக்கியமான அலர்ஜன்ஸா, அதுவும் மெயின் அலர்ஜன்ஸா எதை நோட் பண்ணிருக்காங்கன்னா, ஆக்டிட் 9 நோட் பண்ணிருக்காங்க. இத ஆக்ட் D1 சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ் மயதுல இருந்து சிவியரா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் பழத்தை சாப்பிட்ட 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்னு சொல்றாங்க. உடனே நீங்க கேட்கலாம், தினேஷ் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும், என்னென்ன ரியாக்ஷன்லாம் வரும்ட்டு? இரும்பல் வரலாம், தும்பல் வரலாம், பிரீத்திங் ட்ரபிள் ஏற்படலாம், கான்சியஸ் இல்லாம போகலாம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரலாம், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வரலாம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரலாம்ட்டு அந்த ஜேர்னல் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், கிவி பழத்தை பத்தி சொல்லிட்டேன், கிவி பழத்தோட அலர்ஜிஸும் பத்தியும் சொல்லிட்டேன், சிம்டம்ஸ் பத்திட்டும் சொல்லிட்டேன், ஆனா எப்படி டயக்னைஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு டவுட் தோணுது இல்ல? எப்படி நான் டயக்னைஸ் பண்ணலாம்னா, எலிசா ஸ்கின் பிரிக் டெஸ்ட் SPT சொல்லுவாங்க, டபுள் பைண்ட் பாப்லோ கண்ட்ரோல்டு ஃபுட் சேலஞ்ச். இந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா, DBPCFC. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ரிசால்வ்டு டயக்னாசிஸ் CRT சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் மூலமா நீங்க டயக்னாஸ் பண்ணிடலாம். அதுவும் இந்த DBPCFC சொல்றாருல, இது ஃபுட் அலர்ஜிஸ டயக்னாஸ் பண்றதுல ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டே வகுச்சு வச்சிருக்கு. இந்த கிவி ஃப்ரூட்டை சாப்பிட்டு அலர்ஜிஸ் ஏற்பட்டா என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம்னா, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடை இங்க யூஸ் பண்றாங்க. தெர்மல் ப்ராசஸிங் அண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்க யூஸ் பண்றாங்க. இதை தவிர்த்து பிரைமரியா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, இந்த கிவி ஃப்ரூட்டால உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சா நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்களுக்கு அந்த கிவி ஃப்ரூட்டை கொடுக்காதீங்க. வேற என்னெல்லாம் அந்த ஜேர்னல்ல போட்டிருக்குன்னா, கிவி ஃப்ரூட் அலர்ஜி தான் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனா இப்ப இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு. இது எல்லாம் தான் அந்த ஜேர்னல்ல போட்டிருக்கு. ஜேர்னல் ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடிஸ் பிரான்ஸ்ல தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு எது கொடுக்க தந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் பார்த்த வரையுமே இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மெடிக்கல் நியூஸே இதுதான். இந்த மாதிரி மெடிக்கல் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், கிவி ஃப்ரூட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தான் இருக்குது, DM பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு அது ஷேர் ஆகும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டிலோ, இல்லை உங்கள் அக்காக்கோ யாருக்காவது குழந்தை இருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. ரிமெம்பர், யுவர் ஹெல்த் இஸ் யுவர் வெல்த். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.